ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விச்ரேமன் தமிழ் சினிமா. சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நயன்தாரா இல்லைனா காங், யோகி பாபுவின் புது ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க. ஜீவா நடித்துள்ள கொரிலா படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட சிம்பன்சி குரங்கு காமெடி நடிகர் யோகி பாபுவுடன் நெருக்கமாக பழகியதாக அப்படத்தின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். ஆலின் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள திரைப்படம் கொரிலா. இதில் ஜீவா, ஷாலினி பாண்டே, சதீஷ், விவேக் பிரசன்னா, யோகி பாபு, ராதா ரவி, மொட்டை ஜேந்திரன், சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படத்தை டான் சாண்டி இயக்கியுள்ளார். படத்தை பற்றி பேசிய அவர், தாய்லாந்தில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது யோகி பாபுவுடன் சிம்பன்சி குரங்கு நெருங்கி பழகியதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது பற்றி அவர் கூறியதாவது, இது ஒரு திருட்டு கும்பலை வைத்து காமெடியாக எடுக்கப்பட்ட படம். தமிழ் ரசிகர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஜீவா, சதீஷ், விவேக் பிரசன்னா இவர்கள் மூன்று பேரும் நண்பர்கள். இவர்களுக்கு பண தேவை ஏற்படுகிறது. அதற்காக வங்கி ஒன்றை கொள்ளடிக திட்டமிடுகிறார்கள். அவர்கள் தங்களுடன் ஒரு சிம்பன்சி குரங்கையும் இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த கூட்டணி வங்கியை கொள்ளையடிக்கிறதா அல்லது போலீசிடம் சிக்கியதா என்பதே படத்தின் கதை. இந்த கதையில் முதலில் சிம்பன்சி குரங்கு இல்லை. முழு திரைக்கதையும் எழுதி முடித்துவிட்டு ஒரு நாள் எதர்ச்சியாக ஹேங் ஓவர் 2 படத்தின் போஸ்டரை பார்த்தேன். அதில் மூன்று நண்பர்களும் ஒரு சிம்பன்சியும் ஜாலியாக இருப்பது போல் போஸ்ட் கொடுத்திருப்பதை பார்த்தேன். உடனே நம்முடைய திரைக்கதையிலும் ஒரு குரங்கை கொண்டு வரலாமே என எண்ணி திரைக்கதையை சற்று மாற்றி அமைத்தேன். இதனை தயாரிப்பாளரிடம் சொன்னவுடன் அவரும் ஒப்புக்கொண்டார். மறைந்திருந்து எதிர்பாராமல் தாக்குவதற்கு தான் கொரிலா தாக்குதல் என்பார்கள். அதே ஒரு தாக்குதல் இந்த கதையிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இந்த படத்திற்கு கொரிலா என்று பெயரிட்டோம். மற்றபடி கொரிலாவிற்கும் சிம்பன்சி குரங்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த கதை சென்னையில் நடைபெறுகிறது. ஆனாலும் சிம்பன்சி தொடர்பான காட்சிகளை மட்டும் தாய்லாந்திற்கு சென்று படமாக்கிவிட்டு திரும்பினோம். இந்த காங் என்ற சிம்பன்சி குரங்கு ஏற்கனவே ஏராளமான ஹாலிவுட் படங்களில் நடித்திருக்கிறது. அதனால் அதனுடன் பணியாற்றுவது எளிதாக இருந்தது. ஜீவாவை விட யோகி பாபுவிடம் அந்த ஹாங் விரைவில் ஒட்டி கண்டது. படத்தில் இவர்கள் தோன்றும் காட்சிகளில் சிரிப்புக்கு உத்தரவாதம் தரலாம் இவ்வாறு அவர் கூறினார். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்க யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.